கமல் சாரோட ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அந்த என் பக்கத்தில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் பண்ணு வீட்டிலேருந்து வராரு நினைக்கிறேன், டிஃபன் பாக்ஸில் அவருக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து சாஸ் கீஸ் எல்லாமே எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 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 55 ஏஜ் இருக்குங்க அவருக்கு. வந்து என்கிட்ட கேட்டார், எங்க இங்கே இதுதான் ஃபஸ்ட்டு ஷோவா, 7 மணி ஷோ தான் காலையில் ஃபஸ்ட்டு ஷோவா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், இங்கே தான் ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னே. ஏதோ பிரச்சனைலாம் சொல்கிறாங்களே சென்னையிலலாம், ஏதோ பெட்டியிலலாம் பிரச்சனை, பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே. இல்லை சார், இங்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவர் விசில் அடித்து என்ஜாய் பண்ணுறதை பார்த்தா நமக்கு தோணுதுங்க, என்னங்க என்ன நம்மெல்லாம் என்ன என்ஜாய் பண்ணிட்டோம். இன்டர்வல் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா கையில் இருக்க டப்பா, அந்த சாப்பிட்ற டப்பா இருக்கு இல்லையா, அந்த டப்பாலாம் தெரிக்குது, கீழே விழுகுது, செதற விட்டுட்டு பார்க்குறாரு படத்தை. அந்த அளவுக்கு வந்து ஊர்ன ரசிகர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது. சூப்பராக இருக்குது படம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தோணும், இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, ஸ்டண்ட் எல்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, இன்னும் அந்த அந்த ஒரு விஷயங்கள்லாம் தெரியும், டூப் போட்டிருக்க இடங்கள்லாம் தெரியும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு 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 அந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் செகண்ட் ஆஃப் படத்தை எடுத்துகிட்டு போகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, வேற யாராலையும் பண்ண முடியாது, 100% யாராலையும் பண்ண முடியாது. அஸ் அன் ஆக்டரா, கமல் சார் அஸ் அன் ஆக்டரா பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்குள்ள நிறைய இருக்குடா அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் பழிச்சு பழிச்சு பழிச்சுன்னு அப்படி சொல்ற மாதிரி ஒரு கதை, ஒரு ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க. அது கண்டிப்பா தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க, படம் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ரிவ்யூஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சேனல்லையும் நம்ம வந்து போடுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கிளிப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன், நீங்கள் பிளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ரிவ்யூ கிளிப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன், இது வந்து இது மாதிரி பட ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ, இது மாதிரி ரிவ்யூஸுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்க ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நீங்கள் ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆப்பாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோரில். இதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூடியூப்ல இருக்கக்கூடிய நிறைய என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், அதில் ரிவ்யூஸாக நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதில் வந்து மூவி ரிவ்யூஸாக இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவாக இருக்கட்டும், ஃபுட் ரிவ்யூவாக இருக்கட்டும், ரிவ்யூ அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே கிரியேட் பண்ணப்பட்டிருக்க ஒரு பிளாட்ஃபார்ம். ஒரு ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதோட ரிவ்யூ வந்து இதில் இருக்கும். ரொம்ப மிகப்பெரிய ஆட்கள் எல்லாமே இதில் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ரிவ்யூ கிளிப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து பிளே ஸ்டோரில் இன்றைக்கே டவுன்லோட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த ரிவ்யூஸையும் பார்க்கலாம். ஸோ படம் என்ன பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய வாவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது படத்தில், என்னென்ன வாவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். படம் தாறுமாறு தக்காளி சோறு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.